தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகள்ல வெளியான பாகுபலி திரைப்படத்தின் இரண்டு பாகங்களுக்குமே ரசிகர்கள் பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரபாஸ், சத்யராஜ், நாசர், தமன்னா, அனுஷ்கா, ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில பாகுபலியுடைய மூன்றாம் பாகம் வெப் தொடரா தயாராக போகுதுன்னு செய்திகள் வெளியாயிருக்கு. பாகுபலி படத்துல வர்ற ராஜமாதா சிவகாமி கதாபாத்திரத்தின் இளம் வயது வாழ்க்கையை மையமா வச்சு இந்த தொடர் தயாராக போகுது அப்படின்னு, பாகுபலி முதல் பாகத்துக்கு முன்பு நடந்த சம்பவங்களை உள்ளடக்கியதா இந்த மூன்றாம் பாகம் இருக்கும்னு செய்திகள் வெளியாயிருக்கு. சோ ரம்யா கிருஷ்ணனினுடைய இளம் வயது தோற்றத்துல நடிக்கிறதுக்கு யார நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காங்க. சோ அந்த பட்டியல பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா தான் முன்னிலையில இருந்திருக்கிறாங்க. நயன்தாரா கிட்ட போய் கதை சொல்ல அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான தகவல்கள் வெளியாயிருக்கு. ஒருவேளை அவங்களினுடைய சம்மதம் வெகு சீக்கிரத்துல கிடைக்கிற பட்சத்துல செப்டம்பர் மாதத்துல இந்த பாகுபலி பார்ட் 3 வெப்சீரிஸினுடைய படப்பிடிப்பு சீக்கிரத்துல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.